அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வருஷம் குரூப் ஒன்ல வந்து 41st ரேங்க் வந்திருக்கேன். என்னோட சிவில் சர்வீஸ் ஜேர்னி வந்து சங்கா ஐஎஸ் அகாடமியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2016ல யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் இங்கே தான் படித்தேன். அந்த ஒரு ஒன் ஃபுல் இயரில் வந்து எனக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து சங்கா அகாடமியில் கவர் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் யூபிஎஸ்சிக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணாங்க. ஈவன் தோ ரெண்டு வருஷம் ப்ரிலிம்ஸ் வந்து அட்டன் பண்ணி நான் கிளியர் பண்ணனாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் இருந்ததுனால என்னால் வந்து குரூப் ஒன் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து மெயின்ஸ் வந்து நான் சங்கர் ஐஎஸ் அகாடமியில் தான் பண்ணேன், டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ். இந்த வருஷம் வந்து 300 மார்க்ஸ்லேருந்து 250 மார்க்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுனால வந்து பேட்டர்ன் ஐடியா எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவெஸ்டன் பேப்பர் கொடுத்து வந்து எங்களை எல்லா டைப்லையும் வந்து அப்ரோச் பண்ண வச்சாங்க. ஸோ வந்து எப்படிப்பட்ட பேட்டர்ன் இருந்தாலும் வந்து எங்களால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. ஸோ சர்ப்ரைசிங்காக இல்லை மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நாங்கள் பார்க்கும் போது எல்லா குவஷன்ஸும் அன்எக்ஸ்பெக்டட் குவஷன்ஸ்லாம் கூட எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மெயின்ஸில் வந்து எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், என்னெல்லாம் எந்த இடத்துலாம் ஃப்ளோ சார்ட்ஸ் போடலாம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொரு சாரும். அதுக்கப்புறமா வந்து நல்லா மெயின்ஸ் பண்ணதுனால எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன் இன்டர்வியூ போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இன்டர்வியூவும் வந்து சங்கா ஐஎஸ் அகாடமியில் ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராம் மூலயமா பண்ணேன். இன்டர்வியூவில் வந்து நிறைய பேனல்ஸ் மூலயமா வந்து வீடியோ ரெக்கார்டிங்லாம் கொடுத்து நாங்கள் எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சாங்க. ஸோ அந்த வீடியோ ரெக்கார்டிங்லாம் இருந்ததுனால இன்னும் பெட்டராக பண்ண முடிஞ்சுது. எஸ்பெஷலி சிவபாலன் சாரும் வந்து பாஸ்கர் சாரும் வந்து நிறைய வந்து சஜஷன்ஸ் கொடுத்தாங்க, என்னெல்லாம் பண்ணலாம் இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்ததுனால நல்லா பண்ண முடிஞ்சுது. இந்த 3 இயர்ஸ் ஜேர்னிலையும் சங்கா ஐஎஸ் அகாடமி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என் கூட இருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸ், என்னோட சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து சங்கர் ஐஎஸ் அகாடமியோட ஃபேக்கல்ட்டிஸ் ஒவ்வொருத்தரும் வந்து என்னை வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணினாங்க. இப்போ இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன், கண்டிப்பாக டெய்லி நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஒரு விஷயம் தான் வந்து உங்களை வந்து த்ரூ அவுட் ஜேர்னி வந்து உங்களை வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த ரெண்டு விஷயத்தையும் மட்டும் மறந்துடாதீங்க. இது கண்டிப்பாக இருந்துச்சுன்னா யாராலையும் எந்த டைம்லையும் எப்படியாச்சும் கண்டிப்பாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்.